வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மண். நாம் இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை அனுபவத்தை பேஸ் பண்ணியே பத்திரம் பண்ண முடியுமா, இந்த சப்ஸ்கிரைபருடைய டவுட்டு தான் அது. இந்த ப்ராப்பர்ட்டியை அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அனுபவிச்சுட்டு வராரு. எந்த வித அதாவது சொத்துக்கு சம்மந்தப்பட்டவர்கிட்ட எதையுமே எழுதி வாங்கலை, எழுதி வாங்கி அதாவது அன்ரிஜிஸ்டர்டாக எழுதி வாங்கி, அதாவது 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் அந்த பத்திரம், அதாவது எதையுமே பதிவுத்துறையில் போய் பதிவு செய்யலை. அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து பட்டா மாற்ற முடியுமா? ஏன்னா இப்போது அவங்க ரிலேஷன்ஸ் வந்து, அதாவது ஏற்கனவே கொடுத்தவங்க ரிலேஷன்ஸ் வந்து சொத்து எங்களுக்கு சேரணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த ஏற்கனவே அன்ரிஜிஸ்டர்டாக வாங்கின டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் பதிவுத்துறையில் போய் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. அந்த டீட்டெயில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். கால் பண்ணி கேட்டிங்கன்னா அது பேயபிள், அதுக்கு என்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு பேயபிள்க்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் கம்யூனிட்டி சேனலில் கம்யூனிட்டி டேப்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த பேயபிள் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே, நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். நம்ம சப்ஸ்கிரைப் கேட்ட மாதிரியே ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு 30 வருஷமாக நான் அனுபவிச்சுட்ருக்கேன். 30 வருஷமாக வந்து பட்டாவும் ஏற்கனவே வாங்கின ஒரு பேர்லேயே இருக்குது. நான் சும்மா 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கினதை பேஸ் பண்ணி நான் இன்னும் அனுபவிச்சுட்ருக்கேன். வரி கட்டியிருக்கேன், பட் ஆனால் அவர் பேரில், அதாவது பட்டா அவர் பேரில் இருக்கிறதால வரி அவர் பேரில் தான் கட்டியிருக்கேன். கழுத்தை மட்டும் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டு நான் அனுபவிச்சுட்டு வருவேன். இப்போ வந்து அனுபவம், 30 வருஷம் நான் அனுபவிச்சுட்டு வரேன். இப்போ வந்து நம்ம வந்து நம்மளை வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க, அதாவது அவங்க தம்பி இல்லை அவங்க ரிலேஷன்ஸ், அவங்க பிளட் ரிலேஷன்ஸ்னோ இல்லை தேர்ட் அதாவது செகண்ட் ரிலேஷன்ஸோ, இவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உரிமை கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நான் என்னுடைய அன்ரிஜிஸ்டர்டாக எழுதின டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பாக அதை வச்சு பண்ண முடியாதுன்னு தான் என்னுடைய பதில். என்னுடைய பதில் இல்லை, மேக்ஸிமம் அதான் பதில். அவர் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், ஒன்று பதிவுத்துறையில் அப்போவே பதிவு செஞ்சுருக்கணும். நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்கிறது காரணம் அது ஒன்று தான். நீங்கள் பதிவு செய், அதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில், அதாவது டைட்டிலில் வந்து நீங்கள் எங்கே ப்ரூவ் பண்ண முடியும்னா பதிவுத்துறையை தான் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் பட்டா மாற்றுறது செகண்ட் தேர்டு பர்சன், முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ முதல்ல அந்த பத்திரத்தை பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சால் தான் உங்களுடைய டைட்டில் வந்து கன்ஃபார்மாக நிரூபிக்க முடியும். அனுபவத்தை பேஸ் பண்ணி எல்லாம் டாக்குமெண்ட்டை வச்சுட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அவங்க ரிலேஷன்ஸ் கேட்குறாங்கன்னு சொன்னால், அவங்கள எதிர்த்து நம்ம நிற்கணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அது வந்து அன்ரிஜிஸ்டர்டு ப்ரூஃபாக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர் ஆக கண்டிஷன் வந்துடும். அது ஏதாவது உயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, உயிலாக இருந்து அவங்க விட்னஸ் வந்து உயிரோடு இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு பார்த்தாலும் அது உயிலும் கிடையாது. 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் கிரையம் சொல்லி இருக்காங்களாம், அது வந்து எப்படி செல்லும்? இது ஓகே சார், இதை வச்சு பண்ண முடியுமா சார்ன்னு கேட்காரு. கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு தான் நானும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு, அதாவது கேஸ் போடணுன்னாலும் ஒரு பீரியட் இருக்குது. கேஸில் வந்து அந்த நம்பர் ஃபைல் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு டைம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் எழுதுனது கிட்டத்தட்ட 30 வருஷமாக நம்ம இடத்த அனுபவிச்சிருக்கோம், இடத்த அனுபவிச்சிருக்கோம், அது யாரும் மறுக்கலை. பட் ரெக்கார்டாக, ரெவன்யூ ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டாக இருந்தாலும் சரி, எந்த ரெக்கார்டுமே நம்ம சைட்டில் இல்லாத பட்சத்தில் நம்ம அது எப்படி உரிமை கொண்டா? நீங்கள் வரி கட்டியிருக்கீங்க, பட் யார் பேரில் கட்டியிருக்கீங்கன்னா அவர் பிடி, அதாவது ஏற்கனவே இந்த பட்டாதார பேரில் தான் வரி கட்டியிருக்கீங்க. வரி கட்டினதுக்கான சைன் மட்டும் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதனால் நான் என்னுடைய சஜஷன் வந்து மேக்ஸிமம் இது எனக்கு தெரிஞ்சு உங்களால் அது ப்ராப்பர்ட்டியை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு சொன்னால் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது நீங்கள் அந்த பட்டா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதாவது ஒரு அன்ரிஜிஸ்டர்டாக எழுதி கொடுத்தாரு பார்த்தீங்களா, நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க கிட்டேருந்து ஏதாவது, இல்லை அவங்க ரிலேஷன்ஸ்கிட்ட இருந்தோ, யார் உங்ககிட்ட கேட்குறாங்க அவங்க ரிலேஷன்ஸ்கிட்ட இருந்தோ உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஆமாம் நாங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்தோம், எங்களுக்கு முன்னாடி இருந்தவர் நாங்கள் அவருக்கு கொடுத்தாரு, அவர் பதிவுத்துறைக்கு போக மறந்துட்டார், ஒன்று நாங்கள் பதிவு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அப்படியாவது செய்யணும். இல்லை அந்த பட்டாதாரர் இருந்தாருன்னா அவர் ரிலீஸ் டேட் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல வந்து அவங்க ஆம்போனன்ட் சைன்லேருந்து முதல்ல அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல அவங்க ஒத்துக்கணும். ஒத்துக்குனா மட்டும்தான் உங்களால் அதை சால்வ் பண்ணவே முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் கோர்ட்டுக்கு போகினாலும் அந்த டைமிங் கிடையாது. முதல் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எப்படி நீங்கள் கேட்டு வாங்கணுன்றதை அதை ட்ரை பண்ணுங்கள். அதான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்.
வேற ஆப்ஷன் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல இருந்தாலும் அது வந்து வேற மாதிரி நல்லா இருக்காது இதுதான் கரெக்ட்டான ஆப்ஷன் இது ஒன்னு தான் நீங்க பாக்குறீங்க அவங்கள பார்த்து பேசுறீங்க இடத்தை உங்ககிட்ட அனுபவிச்சு அனுபவத்துல இருக்கு இட அனுபவத்துல இருக்கும்போது நீங்க அனுபவப்பட்ட நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டா வாங்கலாமான்னு கேக்குறாங்க அனுபவப்பட்டான்னா ஆக்சுவலி எப்போ கொடு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல எனக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே சார் நான் அனுபவப்பட்டா வாங்கிக்கவா சார் கேட்குறீங்க அனுபவப்பட்டான்ற இப்போ அந்த மாதிரி நீங்கள் யூடியா டைமில் தான் அனுபவப்பட்டான்னு கொடுப்பாங்க இல்லை அதாவது நீங்கள் அனுபவத்தை பேஸ் பண்ணி பட்டா கொடுக்க மாட்டாங்க அது எப்போனா அதை எஸ்எல்ஆர் யூடியா அந்த மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடும்போது அப்டேட் பண்ணும்போது தான் அனுபவத்தை பேஸ் பண்ணி பட்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க எழுதியே கொடுக்காம ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே போகிறோம் ஒரு யூடிஆர் கரெக்ஷன் போகிறோம் யூடிஆர் கரெக்ஷன் எதை பேஸ் பண்ணி போகிறோம் யூடிஆருக்கு முன்னாடி எங்கள் பேரில் இருக்குது சார் யூடிஆருக்கு அப்புறம் அவங்க பேரில் மாறி இருக்குது சார் அப்படின்னு நம்ம போகிறோம் இப்போ அவரே வந்து நம்ம யூடிஆரை பேஸ் பண்ணி அனுபவ பேஸ் பண்ணி அவர் இருந்தாலும் அதை வேணால் நம்ம ஓவர்டேக் பண்ணி தானே போகிறது தானே ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி தான் உங்கள் சுச்சுவேஷன்லையும் நடந்திருக்கும் நீங்கள் இன்றைக்கி அனுபவப்பட்டான்னு சொல்லி கொடுத்தாரு வாங்கிக்கிறோம்னு நம்ம பண்ணாலும் நாளைக்கு வந்து அவங்க சைடில் இருந்திருக்க டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க டாக்குமெண்ட்டை பட்டாவை கேன்சல் பண்ணுறது தான் போவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே தான் அடுத்தவங்க நினைக்க போகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சும்மா அனுபவப்பட்டால் வாங்குகிறோம் அந்த மாதிரி ஒரு லீகலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டதே நான் சொல்லியிருக்கேன் அவர் கால் பண்ணியும் கேட்டிருக்காரு அதையும் சொன்னேன் இருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது உங்களை நிறைய சப்ஸ்கிரைபர் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அதை அந்த மாதிரி லீகலாக பண்ணுங்கள் அதான் பெஸ்ட்டான வே இல்லீகலாக போயிட்டே இல்லை அவங்க அனுபவத்தை பட்டா வாங்கி தராங்க இவங்க பட்டா வாங்கி தராங்க சொல்லி நீங்கள் எங்கேயும் காசை செலவு பண்ண வேண்டாம் ஓகே அவருக்கான டீட்டெயிலும் சொல்லுங்கள் இது வந்து எல்லாருக்கும் டீட்டெயிலுமாக இருக்கும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஓகே பை